தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஐபிஎல் 2020 போட்டிகள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2020 களம் காண இருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பலம் மற்றும் பலவீனம் பற்றி பார்க்கலாம். முதலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பலம் குறித்து பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மிக சிறந்த பேட்டிங் வரிசையை கொண்டுள்ள அணியாக உள்ளது. ஷிகர் தவான், அஜிங்கியா ரஹானே, பிருத்வி ஷா, ஸ்ரேஷ் ஐயர், ரிஷா பந்த், ஜாசன் ராய், அலெக்ஸ் கேரி, ஷிம்ரன் ஹெட்மயர் என ஒரு பெரிய பேட்ஸ்மேன் பட்டாளமே உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இளம் வீரர்கள் அதிகம் உள்ளது இன்னொரு பெரிய பலமாகும். ஏனென்றால் ஐபிஎல்லின் நோக்கம் இந்திய அணிக்கு நல்ல திறமையான இளம் வீரர்களை கண்டறிந்து வாய்ப்பளிப்பது ஆகும். அந்த வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் மிக சிறப்பாக விளையாடும் இளம் வீரர்கள் உள்ளனர். மேலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பயிற்சியாளராக ரிக்கி பாண்டிங் மற்றும் ஃபீல்டிங் பயிற்சியாளராக முகமது கைஃப் மற்றும் ஆலோசகராக சௌரவ் கங்குலி இருப்பது டெல்லி அணிக்கு மிகப்பெரிய பலமாகும். ரிக்கி பாண்டிங் மற்றும் கங்குலி இரு பெரிய ஜாம்பவான்களின் ஆட்ட நுணுக்கங்கள் இளம் வீரர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் அதிரடி காட்டும் கிறிஸ் வோக்ஸ் மற்றும் மார்க் ஸ்டோயினிஸ் என இரண்டு பெரிய ஆல்ரவுண்டர்களை கொண்டுள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. இவர்களை தவிர ரவிச்சந்திரன் அஸ்வின் இருப்பது கூடுதல் பலமாகும். இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பலவீனம் குறித்து பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஐபிஎல் 2020 ஏலத்தில் பேட்டிங் வீரர்களை கவனம் செலுத்தியது போல பவுலிங்கில் கவனம் செலுத்தி இன்னும் இரண்டு நல்ல வீரர்களை வாங்கியிருக்கலாம். தற்போது அணியில் ககிசர் ரபதா, சந்தீப் லாமிஷனே, இஷாந்த் சர்மா இவர்களை குறிப்பிட்டு சொல்லும் வகையில் உள்ளனர். அமித் மிஸ்ரா மற்றும் மோஹித் சர்மா இவர்கள் பங்களிப்பு எப்படி இருக்கும் என்பது ஆடுகளத்தில்தான் தெரிய வரும். மும்பை, சென்னை அணிகளை ஒப்பிடும்போது டெல்லி அணி பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸில் டஃப் கொடுத்தாலும் பவுலிங்கில் கோட்டை விட்டுள்ளது. பல தடைகளை தாண்டி இந்த முறை கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஐபிஎல் கோப்பையை வெல்ல எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.